வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, பிஸ்கட் கப் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா. இது வந்து ஃபர்ஸ்ட் மதுரையில தான் கொண்டு வந்தாங்க. ரொம்ப நாளாக நானே யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படா இந்த லாக்டவுன் முடியும், மதுரையில் போய் எப்படா அந்த பிஸ்கெட் டீ கப் குடிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா நம்ம ஊர்லேயே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோலிங் சார் ஒரு புட்டுக்கடை வீடியோ போட்டார் இல்லையா, அந்த கடைக்கு அப்படியே பக்கத்துலேயே ராஜிஸ் கிச்சன் சொல்லிட்டு அந்த கடையில் இந்த கப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது நான் கிட்டத்தட்ட வாங்கி 1 week ஆயிடுச்சு, 2 cup வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து 35 rupees வித் காஃபியோட சார்ஜ் பண்ணுறாங்க. இது மாதிரி நீங்கள் பார்சல் வாங்கினீங்கன்னா கவரில் போட்டு கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து காஃபி இதில் ஊற்றி வீட்டில் குடிக்கிறதுனா குடிச்சிக்கலாம். நான் வந்து ஒன்றுத்தில் வந்து காஃபியை ஊற்றி வைக்க போகிறேன், எவ்வளோ நேரம் அது தாங்குது, ஊறுதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக. இன்னொன்றுல காஃபி ஊற்றி குடிச்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நல்லா சீல் பண்ணியிருக்காங்க, சூப்பராக. ஒன்றில் காஃபி ஊற்றி பார்த்துடலாம், இன்னொன்றுல காஃபி ஊற்றி குடிக்கலாம். நான் வந்து காஃபி ஊற்றிருக்கேன், ஏன்னா எனக்கு காஃபி தான் ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஃபில்டர் காஃபினா ரொம்ப பிடிக்கும், அதனால் ஃபில்டர் காஃபி ஊற்றிருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். நமக்கு ஜென்ரலாக வந்து டம்ளரில் குடிக்கும்போது அந்த சில்வர்லேயோ இல்லை பேப்பர் கப்லேயோ குடிக்கும்போது அந்த ஃபீல் ஆகும். இது வந்து அந்த பிஸ்கெட் நம்ம வந்து இந்த சின்ன வயசுலலாம் அந்த அப்பம் சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா, அந்த பேப்பர் அப்பம் சாப்பிட்ருப்போம் இல்லையா, அதுவே நல்லா திக்காக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுது, சாஃப்டாக இருக்குது. பிஸ்கெட் டீ கப்பில் சக்கரை ரொம்ப இல்லைங்க, கிட்டத்தட்ட நம்ம வேஃபர் நம்ம ஐஸ்கிரீமில் அந்த கோன் ஐஸ்கில் கொடுக்குறாங்களா அந்த வேஃபர் டேஸ்ட் தான் இருக்குது, அதுவே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட் தான் இருக்குது. நல்லா மொறுமொறு இருக்குது. கிட்டத்தட்ட இது வாங்கி நான் 1 week ஆயிடுச்சு, ஆனாலும் அந்த கிறிஸ்பினஸ் போகவே இல்லை, நமத்தும் போகலை, நல்லா இருக்குது. அந்த ஏர்டைட் பேக்குன்றதுனால நல்லா இருக்குது. அதோட இது திறந்து வச்சுருந்தாலுமே ஒன்றும் அயந்திருக்காதுன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ திக்னஸ் தெரியுது பார்த்தீங்களா, அதனால் ஊற்றி வச்சாலும் ஊறாதுன்னு நினைக்கிறேன். அதாவது பிஸ்கெட்டுன்ற ஒரு ஃபீலே வரல, அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்குது, மற்றபடி நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிஸ்கெட்டை வெதே இது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ சாப்பிட்டு காலி பண்ண போகிறேன். இதோட சார்ஜ் வந்து 35 rupees காஃபியோட சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே சென்னையில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஷாப்பில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணால் ஆர்டர் பண்ணி பாருங்கள். குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஈவன் நமக்குமே பிடிக்கும், ஏன்னா ஸ்வீட் ரொம்ப இல்லாதனால நமக்கு அந்த பிஸ்கெட் சாப்பிட்ற ஃபீல் இல்லை, ஏதோ சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் 5 to 10 minutes ஆயிடுச்சு, ஆனாலும் இது ஒன்றும் ஊரெல்லாம் இல்லை பிஸ்கெட்டு, நம்ம நார்மல் பிஸ்கெட் மாதிரி போட்டோன்னா ஊரெல்லாம் இல்லை, அப்படியே இருக்குது ஸ்ட்ராங்காக. ஸோ தாங்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மிஸ்ஸஸ் ரோலிங் சாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. சாப்பிட்டு முடிக்கப்போகிறேன்.